நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு தான் இப்பொழுது அர்ஜுனா அவர்கள் கொஞ்சம் அமைதி காத்து தன்னுடைய அன்றாட மக்களுடனான தொடர்புகளை பேணிவர். அர்ஜுனாவை வளப்படுத்துவதற்கு அல்லது சரியான வழிக்கு கொண்டு செல்வதற்கு இந்த விதமான நிகழ்வுகள் சாத்தியமாக பல்லாயிரம் அர்ஜுனாக்கள் உருவாக போகின்றார்கள். இந்த பல்லாயிரம் அர்ஜுனாக்களுக்கும் சட்டம் ஓடி சென்று வாயை கட்டுப்படுத்த முடியாது. இப்பொழுது பிணை நிபந்தனைகளே மிக கடுமையாக அல்லது அவரை அடக்கியதாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எழுச்சி கொள்ற மனிதனை அல்ல உரிமை கோர்ற மக்களை அல்ல தண்ட துன்பத்தை வெளிக்கொணுகிற ஒரு பொதுமகனை அடக்கி ஒடுக்குவதில் கைதேர்ந்தவர்கள் தலை சிறந்தவர்கள் தான் இலங்கை போலீசார். மன்னாரில் மக்களை கூடுமாறு நீங்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தீர்கள். ஆனால் அந்த தம்பி தன்னுடைய பதிவிலே அவருடைய நலன் கருதி அர்ஜுனாவினுடைய நலன் கருதி மக்கள் கூடுவதை தவிர்ப்பது நல்லது போன்ற கருத்துக்களை தெரிவித்தார். இங்கே இலங்கையில் இருக்கின்ற ஊடகத்துறை என்பது 100% புலனாய்வாளர்களை தாண்டித்தான் கடமையாற்ற வேண்டிய சூழ்நிலை. அர்ஜுனாவினுடைய நகர்வுகளை இரவு பகலாக கொண்டு வருகிற ஒரு ஊடக பரப்பு இருக்கிறது என்பது நல்ல விஷயம். அந்த அர்ஜுனாவின் மக்கள் எழுச்சியை கட்டுப்படுத்துறதுக்கும் அர்ஜுனா மக்கள் மத்தியில் கதாநாயகனாக மாற்றத்தின் நாயகனாக வருவதை தடை செய்வதற்குமான ஒரு உபாயமாகத்தான் நான் இந்த கண்ணுக்கு தெரியும். அர்ஜுனாவை பொறுத்தவரையில் தம்பி தம்பிராசா ஐயா அர்ஜுனாவின் உயிருக்கோ அவருடைய அரசியல் நடவடிக்கைகளுக்கோ பாதகம் ஏற்படுகின்ற அந்த சூழ்நிலையில் அவருக்கு பாதுகாப்பாக இன்றைக்கு அதர்மம் தலை தூக்கி நிற்கிறது என்ற ஒரு மனத்தாங்கல் தான் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. இளைஞர்கள் தான் சரி, அவர்கள் தான் எங்களை மன்னர்கள், அவர்கள் தான் எங்களை ஆளப்போகின்றவர்கள். அந்த அதை நான் உச்சமாக நான் கதைச்சு அவை எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்தி இந்த தமிழ் தேசிய பிறப்பில் நாங்கள் அணிவாகும். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கடந்த சில வாரங்களாக மிக முக்கியமான பேசு பொருளாகவும் நாளாந்தம் உலகளாவிய தமிழர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற டாக்டர் அர்ஜுனா சம்பந்தமான அல்லது டாக்டர் அர்ஜுனாவின் நேரலை ஒலி ஒளிபரப்புகள் தற்பொழுது ஓய்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கடந்த 7ஆம் தேதி இடம்பெற்ற மன்னார் நீதிமன்றத்தில் அவருக்கு வழங்கப்பட்ட பிணை உத்தரவின் அடிப்படையிலேயே இந்த மௌனம் அல்லது இந்த அமைதி நிலை தோன்றியிருக்கிறது. இந்த வேளையில் அவரோடு நெருங்கி பயணிக்கின்றவர் அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பை சார்ந்த அடக்குமுறைகள் எங்கே இடம்பெற்றாலும் அதற்காக குரல் கொடுக்கின்ற தம்பி தம்பிராஜா அவர்களை இப்பொழுது நாம் சந்திக்கிறோம். வணக்கம் திரு தம்பிராஜா அவர்களே. வணக்கம் பாலசிங்கம் பிரபாகரன் அவர்களே, இன்பத் தமிழ் நேயர்களே. நீங்கள் அங்கே களத்திலே நிற்பவர், அவருக்கு அருகில் இருந்து விடயங்களை அவதானிப்பவர், அவரோடு உரையாடுபவர் என்கின்ற முறையில் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய அமைதிக்கான காரணம் என்ன என்பதை சற்று விளக்குவீர்களா? அர்ஜுனா எப்போதும் போல முகநூலில் வந்து தன்னுடைய மக்களுடன் கதைப்பது தான் வழமை. ஆனால் இப்பொழுதும் கூட தேவையப்படும் பொழுது அவர் முகநூல்களுக்குள் வந்து மக்களை சந்திக்கின்றார். ஆனால் தேவையில்லாத கதைகளிலிருந்து பேச்சுக்களிலிருந்து அவர் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கின்றார். ஆனாலும் எங்கெல்லாம் மருத்துவ துறையில் இலங்கையில் எந்த பகுதியாக இருந்தாலும் தமிழ் மக்கள் முக்கியமாக தமிழ் மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் அவர் சென்று அந்த உண்மைகளை கொணர்வதற்கு முயலுவார் என்பது உண்மை. அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல் அவர் தேவையில்லாத விடயங்களை பேசுவதில்லை, அவசியமான விடயங்களை பேசுகிறார் என்று குறிப்பிட்டீர்கள். அன்று மன்னாரில் நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்த பொழுது கூட அவர் பின்வாயிலினால் வெளியே வந்தார். ஆனால் ஒரு மைதானத்தில் அங்கே கூடியிருந்த மக்களை சந்தித்து பேசிவிட்டு சென்றார். அதுக்கு பின்னால் 1 அல்லது 2 ஒரு சில நிமிடங்கள் மட்டும், அதாவது
மக்களுக்கு ஹலோ சொல்லுகின்ற பதிவுகளை மட்டுமே அவர் வெளியிட்டிருந்தார். குட் மார்னிங் டாக்டர் அர்ச்சனா, லைவரையில் லைவரேன்னு சொல்லி கொண்டீங்க, நான் கதைப்ப மாறுதலா. தேங்க்யூ. ஐயா தர ஐயா தர நீ சூழல கைதி ஐயா தர. அவருக்கு விதிக்கப்பட்ட பிணை நிபந்தனைகள் தான் அவரை இவ்வாறு செய்திருக்கிறதா என்று எண்ண தோன்றுகிறது. இப்பொழுது வந்த செய்தி, இன்று வந்த அவருடைய பிணை நிபந்தனைகள் பற்றி குறிப்பிடுகிற பொழுது, வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு மன்னார் நீதவான் நீதிமன்றத்தினால் கடுமையான நிபந்தனைகளுடன் பிணை வழங்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களின் வாயிலாக சுகாதார கட்டமைப்புக்கு எதிராக தவறான பிரச்சாரங்களை செய்து மக்களை அணிதிரட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டது. அர்ச்சுனாவின் கையடக்க தொலைபேசியை ஆராய்ந்து மன்னார் வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்தமைக்கான ஆதாரங்கள் காணப்பட்டால் அதை வழக்கின் சான்றாக முன்வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவரை நாங்கள் பிணையில் எடுப்பதற்கு சட்டத்தரணிகள் படாது பாடுபட்டார்கள் என்றால், தங்களால என்ற வழிமுறைகளை என்ற அனைத்து சட்ட விதிகளையும் நீதிபதிக்கு நீதவானுக்கு எடுத்து சொல்லி அவரை பிணையில் எடுக்க முயன்றிருந்தார்கள், பிணையில் எடுத்தார்கள். அங்கே ஏகப்பட்ட நிபந்தனைகள் அவருக்கு விதிக்கப்பட்டிருந்தன. நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு தான் இப்பொழுது அர்ஜுனா அவர்கள் கொஞ்சம் அமைதி காத்து தன்னுடைய அன்றாட மக்களுடனான தொடர்புகளை பேணி வருகின்றார். அப்படி என்றால் தனிப்பட்ட முறையில் இப்பொழுது சந்திப்புகள் போன்றவற்றை நடத்துகிறாரே தவிர, பகிரங்க வெளியில் இதற்கு முன்னர் எல்லா நகர்வுகளையும் மக்களுக்கு தெரிவிக்கின்ற ஒரு பாங்கை அல்லது அவருடைய அந்த ஸ்டைல் என்று சொல்லக்கூடிய விடயத்தை சட்டம் அடக்கிவிட்டது என்று சொல்லலாமா? இல்லை, அதை அவர் செய்து கொண்டுதான் இருக்கின்றார். தான் எங்கே போகிறேன், தான் எங்கே செல்ல போகின்றேன், தான் மன்னாரில் நிற்கின்றேனோ மன்னாரில் நிற்கவில்லையோ. குறிப்பாக அவர் நான் விரும்பியிருந்தேன், அவர் நீதிமன்றத்தில் இருந்து முன் வழியாகத்தான் வர வேண்டும். ஏனென்றால் அளவு கடந்த எங்களோட வேண்டுகோளை ஏற்று அளவு கடந்த மக்கள், அங்கே அனைத்து துறைகளிலும் இருந்த மக்கள், ஈவன் மருத்துவ துறையில் இருந்த மக்கள் கூட அவரை காண்பதற்காக அங்கு வந்து காத்திருந்தார்கள். அங்கு ஒரு ஒரு ஏதாவது சத்தங்கள், பிரச்சனைகள் அல்லது மக்களின் ஆரவாரத்தினால் அங்கே நீதிமன்றம் நடந்து கொண்டிருந்தது. அதனால் அங்கே நீதிமன்ற நடவடிக்கைகள் குழப்பம் ஏற்பட்டு விடுமோ என்ற காரணத்தினால் அங்கே நீதிபதியின் அனுமதி பெற்றுத்தான் பின் பக்கமாக அவர்கள் வாகனத்தில் எடுத்து சென்றிருந்தார்கள். அதன் பின்னர் மக்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தில் இருந்த அர்ஜுனா அவர்கள் அனைவரையும் அங்கே விளையாட்டரங்குக்கு கூப்பிட்டு அனைவரையும் சந்திச்சிருந்தார். சந்தித்திருந்தது மாத்திரமில்லாமல் அவர் தான் எங்கே தங்கி இருக்கின்றேன், ஆகாஷ் ஹோட்டலில் தங்கி இருக்கின்றேன் என்ற உண்மையையும் தகவலையும் வெளிப்படையாக வழங்கியிருந்தார். ஆகவே அவர் மக்களை சந்திப்பதில் எந்த தடையும் கிடையாது. இப்பொழுது அவர் பல நிபந்தனைகளோடு மௌனமாக பயணிக்கிற பயணம் என்பது, அவர் இப்பொழுது அடக்கப்பட்டிருக்கிறாரா என்ற கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? எப்பேற்பட்ட தடைகளை எப்பேற்பட்ட நிபந்தனைகளை விதித்திருந்த பொழுதிலும் அவருடைய நடமாட்டம், அவருடைய தத்துணிவு, அவருடைய மக்களுக்கான ஆதரவு, சேவை, அவர்களுக்கு அவர்களுக்கான பார்வையில் எந்த பாதகத்தையோ அல்லது குறைவையோ அவர் இன்று வரை ஏற்படுத்தி இருக்கவில்லை என்பதுதான் உண்மை. அர்ஜுனா ராமநாதனுடைய அணுகுமுறை அல்லது அவர் பயணித்துக் கொண்டிருக்கிற பயணம், ஒரு பக்கம் ஆதரவு அலையை பெருப்பித்துக் கொண்டு போனார், இன்னொரு பக்கம் எதிர்ப்பு சக்திகள், சக்தி மிக்கவர்களை எதிர்க்கின்ற ஒரு செயற்பாட்டை செய்தார். நீங்களும் அடக்குமுறைக்கு எதிரானவர், அந்த அணுகுமுறையை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, அர்ஜுனா என்பவர் ஒரு கள்ளங் கபடம் இல்லாத குழந்தையாகத்தான் நான் பார்க்கின்றேன். அவருக்கு எவரையுமே சரியாக அடையாளம் காண முடியாத சூழ்நிலையில் இருப்பதால் தான் அவர் ஒரு குழந்தை எப்படி ரியாக்ஷனை உடனடியாக காட்டுமோ அவர் உடனடியாக அப்பேற்பட்ட ரியாக்ஷன்களை காட்டிக்கொண்டிருக்கிறார். நாங்கள் எங்கள் மீதும் ஏகப்பட்ட ஊடக அடக்குமுறைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தும் நாங்கள் அமைதி காக்கின்றோம். நேரம் வரும், சந்தர்ப்பம் வரும் வரை நாங்கள் காத்திருக்கின்றோம்.
அந்த பக்குவத்துக்கு அர்ஜுனா வந்துருவார் வருவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அர்ஜுனா அரசியலுக்கு வருவேன் என்று சொன்னதுக்கும் காரணம் அர்ஜுனா முதிர்ச்சி அடைந்த ஒரு நிலைதான் அரசியலுக்கு வருவன் சொன்ன. ஆனால் இன்றைக்கு அர்ஜுனாவினுடைய நிலையை பார்த்தால் எப்படி இவர் அரசியலில் இன்றைக்கு சட்டத்தால் அடக்கப்பட்டிருக்கிறார் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அடங்குவது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் ஒரு மூத்தவர் என்ற முறையிலே உங்களுடைய பார்வையில் அர்ஜுனாவை வளப்படுத்துவதற்கு அல்லது சரியான வழிக்கு கொண்டு செல்வதற்கு இந்த விதமான நிகழ்வுகள் சாத்தியமாக அமையும், இனி அவர் திட்டமிடுவார் அல்லது இந்த விதமான விடயத்தை எப்படி எதிர்கொள்ளலாம் என்று பயணிப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அப்படியா? நிச்சயமாக அவர் ஒரு எம்எஸ் அட்மினாக கவனமாக படித்து கனவுகளோட காத்திருந்து ஸ்டாஃப் கச்சேரி தென்மாராட்சி பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அதுவும் சுகாதார அமைச்சின்ற செக்ரட்டரியின் அப்பாயின்மெண்ட்டோட டிரெக்டாக வந்தவர். உண்மையாகவே பேஸ்க் ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாயின்மெண்ட் செய்யணும் என்றால் அது மாகாண சபை ஊடாகத்தான் தரும். அப்படி இருந்தும் அவர் தன்ற கெட்டித்தனம் புத்திசாலித்தனம் அனைத்தையும் உபயோகப்படுத்தி அந்த களத்துக்கு வந்தவர். களத்துக்கு வந்து தான் எதிர்பார்த்து தான் தன்ற நோக்கம் முழுமையாக நிறைவேற்றித்தான் அந்த சாவகச்சேரி ஹாஸ்பிட்டலை விட்டு அவர் வெளியில வந்தவர். அவரை மாற்றம் செய்திருக்கலாம், அவரை எம்ஓவா இறக்கி இருக்கலாம், ஆனா அவர் மக்கள் மத்தியில் அவருடைய உள்ளத்தை பொறுத்தவரைக்கும் அவர் எம்எஸ் அட்மினையும் தாண்டி ஒரு ஆளுமையுள்ள ஒரு மிகவும் கெட்டித்தனமான மருத்துவராக தன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சரி, ஆனாலும் அர்ஜுனாவினுடைய எதிர்காலம் அல்லது அவருடைய பயணம் நீங்கள் முன்னர் குறிப்பிட்டதை போல் சீரான ஒரு பாதையில் ஒரு அனுபவ ரீதியாக இப்பொழுது அவர் சந்தித்த சவால்கள், சந்தித்து கொண்டிருக்கின்ற சவால்களை முறியடிக்க அவருக்கு மக்கள் ஆதரவு, குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய ஆதங்கம் ஆதரவு முழுமையாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள், செல்வந்தர்கள் இவரை போன்றவர்கள் இனி வரும் காலங்களில் இன்னும் பல மாற்றங்களை செய்கிற பொழுது தங்களுடைய இருப்புக்கு ஆபத்து என்கின்ற வகையில் இப்பொழுது ஒரு சிறிய ஆரம்பமாக சட்டத்தால் இவருடைய வாயை மூடியிருக்கிறார்கள். இந்த நிலையை இன்னும் அதீதமாக தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? அதை சமாளிக்கக்கூடிய சக்தி தம்பி அர்ஜுனா ராமநாதனுக்கு இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? தம்பி அர்ஜுனா என்பவர் ஒருவர் கிடையாது, பல்லாயிரம் அர்ஜுனாக்கள் உருவாக போகின்றார்கள். இந்த பல்லாயிரம் அர்ஜுனாக்களுக்கும் சட்டம் ஓடி சென்று வாயை கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே அர்ஜுனாவின் முன்னெடுப்பு, அர்ஜுனாவின் பயணம் மிகவும் சிறப்பானதாக கவனமாக எங்களால் ஒழுங்கமைக்கப்படும். அது மக்களுக்கான சேவையை தொடரும், அதில் வெற்றி வரும். இது ஒரு புதிய பிரளயமாக வடகிழக்கு மக்கள் மட்டுமல்லாமல் இலங்கையில் வாழுகின்ற அனைத்து தமிழ் மக்களையும் சென்றடையும் என்பதில் நாங்கள் மிகவும் கவனமாகவும் உறுதியாகவும் இருக்கின்றோம். அர்ஜுனா அவர்களுக்கு பின்னணி என்ன? அவர் திட்டமிட்டு களமிறக்கப்பட்டிருக்கிறார், மக்களை திசை திருப்புவதற்காக அரசியல் பின்னணியோடு நகர்த்தப்படுகிறார் என்றெல்லாம் இப்பொழுது ஒரு சிலர் பேசுகிறார்கள். அதே வேளையில் அவருக்கு நீங்கள் குறிப்பிட்டதைப் போல் அவருக்கான ஒரு ஆலோசனை குழு அல்லது அவர் ஏற்கனவே அவரே குறிப்பிட்டிருந்தார், தான் ஒரு குழுவோடு தான் சேர்ந்து இயங்குகிறேன், அவர்களுடைய வழிகாட்டலில் இயங்குகிறேன் என்று. ஆனால் அவர் தன்னிச்சையாகத்தான் நகைச்சுவையாக குறிப்பிட்டிருந்தார், அதை நாங்கள் பகிர்ந்திருந்தோம், தன்னுடைய சொல்லியே தான் கேட்க மாட்டேன் என்று. ஆனால் இப்பொழுது நடந்த நிகழ்வுகள் ஒரு புதிய மனிதனாக சாதுரியமாக விடயங்களை நகர்த்துகிற அர்ஜுனாவை நாங்கள் வருங்காலங்களில் காணக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? இதுல நீங்கள் முக்கியமாக கருத்துல கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், அர்ஜுனாவின் கனவு, சிறு வயதிலிருந்தே அர்ஜுனா கனவு கண்டிருக்கின்றார். தன்னுடைய மக்களுக்கு தான் செய்ய வேணும், தன்னுடைய மக்களின் அவலம் நிறைந்த வாழ்வு ஜனநாயக ரீதியில வெற்றி கொள்ளப்படணும், அது உலகத்துக்கு எடுத்து செல்லப்படணும், எங்கட தமிழர்கள், தமிழ் மொழி பேசும் அனைத்து தமிழர்களும் சாதி மத பேதங்களை கடந்து ஒற்றுமையாக
ஓரணியாக நிற்க வேண்டும். அப்பேற்பட்ட உள்ளம் கொண்டுதான் அர்ஜுனா என்ற புதிய ஒரு முகம் எங்கட மக்களுக்கு இன்றைக்கு வந்திருக்கு. இதை போல பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டு அவர்களின் கனவுகள் சிதைக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அவர்கள் கூட அப்பேற்பட்ட கனவுகளோட இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட இளைஞர்களை, முகம் தெரியா இளைஞர்களை, எந்தவித அரசியல் அடையாளமும் இல்லாத அனைத்து பிராந்தியங்களிலிருந்து வருகின்ற இளைஞர்கள் அனைவரையும் இங்கே இந்த களம் கொண்டு வரும். அந்த அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை அர்ஜுனா துணிந்து முன்வந்து சாவகச்சேரிக்கு வந்து தன்ற அனைத்து அச்சங்களையும் விட்டு வெளிவந்தபடியா அனைத்து இளைஞர்களுக்கும் அப்படி ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர்கள் அனைவரும் இனி வந்து வருங்காலத்தில் எங்களுடைய மக்களை வழிநாடாத்துகின்ற பொறுப்பை ஏற்று செயற்படுவார்கள் என நான் முழுமையாக நம்புகின்றேன். அர்ஜுனா அவர்கள் இப்பொழுது இரண்டு வழக்குகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறார். இப்பொழுது பிணை நிபந்தனைகளே மிக கடுமையாக அல்லது அவரை அடக்கியதாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வழக்குகளினுடைய திசை எப்படி செல்லும் அல்லது எப்படி செல்ல வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இங்கே முக்கியமாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்னவென்றால், அர்ஜுனாவுக்கு எதிராக வாதாடுகின்ற ஈவன் சாவகச்சேரியில் இருக்கலாம், மன்னாரில் கூட இருக்கலாம், அவர்களும் தமிழ் தேசிய வளர்ச்சிக்காக தங்களோட வாழ்நாளை அர்ப்பணித்த சட்டத்தரணிகள் தான். ஆகவே அந்த அப்பேற்பட்ட சட்டத்தரணிகளை எதிர்த்தரப்பாக கொண்டிருப்பது கூட அர்ஜுனாவின் வெற்றிக்குத்தான் வழிவகுக்கும். அர்ஜுனாவுக்கு எதிரான இது ஒரு சாதாரண ஒரு விஷயம், மிகவும் சாதாரண ஒரு விஷயம். ஆனா போலீஸ் என்ன செய்யுது? ஏகப்பட்ட சட்டங்களை போட்டு, அதுகளை ஏகப்பட்ட பிரிவுகளை போட்டு ஒரு எழுச்சி கொள்ற மனிதனை, அல்ல உரிமை கோர்ற மக்களை, அல்ல தன் துன்பத்தை வெளிக்கொணுகிற ஒரு பொதுமகனை அடக்கி ஒடுக்குவதில் கைதேர்ந்தவர்கள், தலை சிறந்தவர்கள் தான் இலங்கை போலீசார். அவர்கள் இதை இங்கே எப்படி செய்திருக்கிறார்? நீதிக்கு முன் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அங்கே நீதவான் இருக்கின்றார். ஆகவே நியாயமாக அதை விசாரித்து அர்ஜுனா அனைத்து விடயங்களிலிருந்து வெளிவருவார், மிக விரைவில் வெளிவருவார். இனிவரும் காலங்களில் இதுவரையில் அர்ஜுனா எடுத்த நடவடிக்கைகள் போல் அவரால் சுயமாக இயங்க முடியாத, சாதிக்க முடியாத ஒரு நிலைதான் தொடரப்போகிறது என்று பலர் ஆதங்கப்படுகிறார்களே, அவர்களுக்கு நீங்கள் என்ன குறிப்பிடக்கூடியதாக இருக்கும்? அர்ஜுனா மீது எந்த ஒரு அடக்குமுறை வந்தாலும் ஒவ்வொரு எவ்ரி ஆக்ஷன் வில் ஹேவ் எ ரியாக்ஷன். ஆகவே இதெல்லாத்தையும் நாங்கள் தாண்டி ஒவ்வொரு அர்ஜுனாவுக்கு எதிரான ஒவ்வொரு எதிர்ப்புகளையும் அல்ல ஒவ்வொரு தடைகளையும் அதை எப்படி தாண்டலாம் என்கின்ற வியூகம் வகுத்து அதை நாங்கள் வெற்றி பெறுவோம். ஒரு மக்களுக்காக சேவை செய்ய முன்வந்தவர், உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்துல தங்களோட உயிரை கூட அகதி ஆகிப்போடு போயிருக்கலாம். அப்ப ஆகவே அர்ஜுனாவும் தன் முன்னெடுப்புல, தன் பாதையில மிகவும் சிறப்பாக கவனமாக இதை எதிர்கொண்டு வெற்றி பெறுவார். அச்சப்பட தேவையில்லை. அர்ஜுனா ஒரு அர்ஜுனா மட்டுமில்லை, ஓர் ஆயிரம் அர்ஜுனாக்களை உருவாக்கி விட்டு இருக்கின்றார். அது நாளைக்கு தீ போல எங்கட வடகிழக்கு தாண்டி தமிழ் மக்கள் வாழ்கின்ற அனைத்து பிரதேசங்களும் கொழுந்து விட்டெறியும். ஆகவே ஆயிரம் அர்ஜுனாக்கள் வந்து அனைத்தையும் வெற்றி பெற வைப்பார்கள். ஒரு சிறப்பான எதிர்காலத்தை எங்களுடைய மக்களுக்காக தங்களுடைய உயிரை ஆகுதியாக்கி சென்ற அந்த ஆத்மாக்கள் திருப்தி அடைகிற மாதிரி ஒரு சிறப்பான எதிர்காலத்தை ஜனநாயக ரீதியில உருவாக்கி கொடுப்பார், அதை நாங்கள் நம்புவோம். இந்த இடத்தில் ஊடகங்கள் என்பது இன்று பல்கி பெருகிய இந்த சம்பவத்தோடு ஒரு புதிய ஊடக பரப்பென்று யூடியூபர்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு தளம் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக அர்ஜுனாவோடு மன்னார் வைத்தியசாலைக்கு அவரை பின்தொடர்ந்த அந்த தம்பிக்கும் இடையில்
மன்னாரில் மக்களை கூடுமாறு நீங்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தீர்கள். ஆனால் அந்த தம்பி தன்னுடைய பதிவிலே அவருடைய நலன் கருதி, அர்ஜுனாவினுடைய நலன் கருதி மக்கள் கூடுவதை தவிர்ப்பது நல்லது போன்ற கருத்துக்களை தெரிவித்தார். அப்படியான ஒரு முரண்கள் அவருடைய சார்பாக இருக்கிற இரண்டு பேர், நீங்களும் அந்த தம்பியும், முரண்படுகிற விடயங்கள் இனிவரும் காலங்களில் தொடர்வது ஆரோக்கியமானதாக இருக்காது. அவற்றை எப்படி சமாளிப்பது ஐயா? இங்கே பாருங்க, அரவிந்தின் ஒவ்வொரு ஆக்ஷனையும் பாருங்க. அர்ஜுனாவுக்கு எதிரான தரவுகளை அவர் தருபவராகத்தான் காணுகின்றார். அவர் அங்கே பாருங்க, சிவில் அமைப்பு கூறுகின்றது, அதை வெளிக்கொணர்கின்றார். நிர்மல்நாதன் கூறுவதை வெளிக்கொணர்கின்றார். அந்த இடத்தில் குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும், உங்களுடைய எதிர்பார்ப்பு தவறானது. நானும் ஒரு ஊடகவியலாளராக இருக்கிறேன். செய்திகள், தகவல்கள், அதுவும் அர்ஜுனாவிடயம் சம்பந்தமாக, அப்படி என்றால் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? ஊடகத்திலே டெனீஸ்வரன் ஊடகத்தில் இப்படி இந்த விடயம் சம்பந்தமாக தெரிவிக்கிறார், சார்ல்ஸ் நிர்மலநாதன் அங்கே போய் இந்த விடயம் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். இந்த கருத்தை வெளியிடுவதால் அவர் அர்ஜுனாவுக்கு எதிரானவர் என்று முடிவுக்கு நீங்கள் வருவது நியாயமானதா, தேவையா? அது சரி, அதாவது நான் ஊடகத்துறையை 2009 பிற்கட்ட காலத்திலிருந்து நன்கு அவதானித்து வருகின்றேன். ஊடகத்துறை என் போன்றவர்களின் குரலை கூட இன்று வரைக்கும் அடக்கித்தான் வைத்திருக்கின்றது. ஏகப்பட்ட துயரங்கள், ஏகப்பட்ட சோகங்கள், இதுகளையெல்லாம் தாண்டித்தான் நாங்கள் இங்கே களத்தில் நினைக்கிறோம். இங்கே இலங்கையில் இருக்கின்ற ஊடகத்துறை என்பது 100% புலனாய்வாளர்களை தாண்டித்தான் கடமையாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அது மட்டுமில்லை, இங்கே புல்லுருவிகளும் இருக்கின்றார்கள், எங்களுடனிடையே சேர்ந்த புல்லுருவிகள் இருக்கின்றார்கள். நான் அரவிந்தை பொறுத்த வரைக்கும் நான் அமைதி காத்திருந்தேன், இன்று வரைக்கும் அமைதி தான் காக்கின்றேன். ஆனால் அவர் சம்பந்தமான ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அடக்கி அந்த எழுதி வைத்திருக்கின்றேன். ஏனென்றால் அர்ஜுனாவின் பாதையை, அர்ஜுனாவின் அரசியலை இல்லாமலாக்குகின்ற அல்ல அதை களங்கப்படுத்துகின்ற அல்ல அந்த மக்களின் எழுச்சியை முற்றுமுழுதாக அடக்கி முனைகின்ற இந்த செயற்பாடுகளை அரவிந்தின்ற நடவடிக்கைகளை என்னால் காணக்கூடியதா இருக்கிறது. டாக்டர் வசந்தி அவர்களின் வேண்டுகோளின் பேரில் நான் சில பதிவுகளையும் சில விடயங்களையும் பின்வாங்கியிருந்தேன். ஏனென்றால் அவ வயதுக்கு மூத்தவ, அவ என்னை நான் அந்த களத்துக்கு போவதற்கு முன்பாக வினயமாக கேட்டிருந்தவ. அதுக்காக அவ இந்த கோரிக்கைக்கு நான் மதிப்பளித்து வசந்தி என்பவர் யார் என்று சொல்லவில்லையே, நீங்கள் சொல்லுகிற அர்ஜுனாவின் கைதுக்கு பின்னரான நாட்களில் அர்ஜுனாவுக்காக வெளிவந்த மன்னரில் வாழுகின்ற மன்னர் ஆஸ்பத்திரிக்கு பின்னுக்கு வீடு இருக்கின்ற ஒரு அம்மா, அவ ஓய்வு பெற்ற ஒரு வைத்தியர். அப்ப டாக்டர் வசந்தியால எனக்கு விடுக்கப்பட்ட வினயமாக வேண்டுகோளினால்தான் நான் அதை பின்வாங்கினேன். குறிப்பாக பாருங்கள், நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் மக்களை ஒன்று கூட சொல்லி. இரவு விடியப்பறம் 3 நான் மீண்டும் ஒரு பதிவை போட வேண்டியிருந்திருக்கு. அன்றைக்கு நான் நித்திரை கொள்ளாமல் முழுமையாக செயற்பட வேண்டி இருந்திருக்கு. ஏனென்றால் நாங்கள் அந்த உடனடியாக அந்த பதிவை போட்டி அதை செயற்படுத்தி இருந்திருக்கா விட்டால் மக்கள் கூட்டம் முழுமையாக தடுக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரமில்லை, அங்க நாங்கள் மன்னாருக்கு போனதன் பின்னர் கூட ஏகப்பட்ட பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொண்டோம். ஆனா இதை அனைத்தையும் தாண்டி மக்களின் எழுச்சி, மக்கள் அர்ஜுனா மீது வைத்திருந்த அன்பு அங்க வெளிக்கொண்டப்பட்டது. ஆனாலும் அர்ஜுனாவினுடைய நகர்வுகளை இரவு பகலாக கொண்டு வருகிற ஒரு ஊடக பரப்பு இருக்கிறது என்பது நல்ல விடயம் தானே? இதிலே நீங்கள் ஒரு பொது சேவையிலே இருப்பவர் முரண்படுவது நியாயமா? ஊடகத்துறை என்பது வேறு, யூடியூபர்ஸ் என்பது வேறு. இவர்கள் எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் தாங்கள் லைக்ஸ் பெற்று தாங்கள் உழைக்கணும் என்ற ஒரு நோக்கத்தில் வருகின்றனர். நாங்களும் ஆதரவளிக்கின்றோம். இளைஞர்கள் வருகின்றார்கள், அந்த அவர்கள் செய்திகளை கொண்டு செல்கின்றார்கள், சரியோ புளியோ அதால் பல நன்மைகளும் விளைகின்றன. நாங்கள் அவர்களுக்கு ஆதரவளிக்கிறோம். ஆனால் நாங்கள் அர்ஜுனா சம்பந்தமான ஒரு காத்திரமான முன்னெடுப்பை எடுத்து மிக கவனமாக, அவர் உள்ளுக்கிருக்கின்றார், அவரை கவனமாக வெளியில கொன்றோனும், அவர் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்,
அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில நாங்கள் மிகவும் கவலை கொண்டு இரவு பகலாக இது சம்பந்தமாக சிந்தித்து செயலாற்றி கொண்டிருக்கும் பொழுது எந்தவித ஒரு அருகதையும் இல்லாமல் சும்மா ஒரு யூடியூபர் வந்து போடுகின்றார், இப்படி அங்க சொல்லுகணும் இங்க சொல்லுகணும். அப்ப இது என்னென்றால் நாங்கள் நினைக்கிறோம் இவரை வைத்து இவரை பயன்படுத்தி அந்த மக்கள் எழுச்சியை கட்டுப்படுத்தி அந்த அர்ஜுனாவின் மக்கள் எழுச்சியை கட்டுப்படுத்துறதுக்கும் அர்ஜுனா மக்கள் மத்தியில் கதாநாயகனாக மாற்றத்தின் நாயகனாக வருவதை தடை செய்வதற்குமான ஒரு உபாயமாகத்தான் நான் இந்த கண்ணுக்கு தெரியும். இந்த இடத்தில் இனி அர்ஜுனா அவர்களுடைய நகர்வுகளில் உங்களுடைய பங்களிப்புகள், இப்பொழுது புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியிலும் பாரிய அளவு இழுபறிகள், ஒருவரை ஒருவர் நான் தான் அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறேன், இவர் துரோகி, அவர் அப்படியானவர் இப்படியானவர் என்று போட்டி போட்டு கொண்டு உதவி செய்கிற ஒரு குழுக்களை அல்லது பிரிவினைகளை நான் புலம்பெயர்ந்த சமூகத்திலே பார்க்கிறேன். இந்த புலம்பெயர்ந்த சமூகம்தான் பொருளாதார வளத்தை இவருக்கு அவருக்கு வழங்குகிறது. அதேவேளையில் இனி வரும் காலங்களில் அவருடைய நகர்வுகளிலும் பொருளாதார வளத்தை கொடுக்கக்கூடியவர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள், அங்கே வாழ்கிற மக்கள் மக்கள் ஆதரவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய ஈடுபாட்டை பற்றி நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அதிலே அர்ஜுனா அவர்கள் தெளிவாக இருக்கிறாரா, பயணிக்கிறாரா? புலம்பெயர் தமிழர்கள் அனைவரும் தங்களுடைய கூட்டு பொறுப்பை ஒற்றுமையான பங்களிப்பை செய்ய முன்வருவதுதான் வரவேற்கத்தக்கதும் சால சிறந்ததுமாக. நான் அர்ஜுனாவின் புனை முதலாவது புனை சம்பந்தமாக அண்டன் புனிதநாயகம் அவர் எனது நட்புக்குரியவர், அவரிடம் சென்று அவர் வாகனம் ஏறும் பொழுது கேட்ட பொழுது அவர் சொன்னார், எப்படி அண்டன் என்ன மாதிரி உங்களோட ஃபீஸ் அண்டு கதைக்க போகுது? இல்லை இல்லை நான் அதை பார்த்துக்கொள்றேன் தம்பி அண்ட போதுதான். அப்போ அவர் அங்கே இன்னொருத்தர் அங்கே வெளி புலம்பெயர் தேசத்திலிருந்து அண்டனுடன் இது சம்பந்தமாக கதைச்சு அவர் தான் காசு கொடுக்கறதாக முயன்றிருக்கின்றார். இங்கே நான் கொடுக்க போனது அப்போ என்னிட்ட எந்த சொந்த பணத்தை தான் கொடுக்க போனார் அவர். அது மாத்திரமில்லை, அங்கே அண்டனுக்கு ஜூனியராக இருந்தவர் டினேஷன். அப்ப டினேஷனிடம் போய் கதை கேட்க மடுத்தி மாசம் சொன்னார் தான் ஃப்ரீயா தான் அர்ஜுனாவுக்கு அப்பியர் ஆகணும். அப்ப டினேஷனிட்ட போய் சொன்னேன் நான், டினேஷன் உங்களுக்கு வெளியிலேருந்து காசு வருமா இருந்தால் மடுத்தின் மாச அவர் அவர் மாஸ்டருக்கும் நீங்கள் பணம் கொடுக்கணும் என்றாலும் நீங்கள் எல்லாம் பணத்துக்கு ஆயராக அவரும் சரியில்லைத்தானே, நீங்கள் அதை செய்யுங்கள் என்றுட்டு அடுத்த முறை நான் அதை பற்றி கதைக்கவே இல்லை. ஏனென்றால் அது ஒரு புலம்பெயர் தேசத்திலிருந்து தங்களுக்கு கதைக்கப்பட்டு அதற்காக பணம் தரப்படுகின்றது என்று சொன்னதன் பின்னர் நான் அதை அந்த அந்த பிரச்சனைக்குள்ள நான் தலையிட்டு அதை நான் குழப்புவதற்கு விரும்பவில்லை. இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட இந்த விடயத்தில் அந்த சட்டத்தரணியோடு நீங்களும் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கே புலம்பெயர்ந்திருந்தும் எத்தனை பேர் பேசினார்கள் என்று தெரியாது. எத்தனை பேர் அவர்களுக்கான, தப்பாக நான் சொல்லவில்லை, எத்தனை பேர் அவர்களுக்கான பங்களிப்புகளை வழங்கினார்கள், நன்கொடையாகவோ அல்லது பங்களிப்பாகவோ வழங்கினார்கள் தெரியாது. இவற்றை கட்டமைக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் தம்பி அர்ஜுனாவுக்கு இருக்கிறது என்று நினைக்கிறேன், இல்லையோ? நிச்சயமாக எங்களுக்கு முதலாவது நான் அர்ஜுனாவோட நிற்கும் பொழுது ராஜன் என்பவர் இந்த அர்ஜுனா சம்பந்தமா அர்ஜுனா தன்ற பணம் விஷயம் சம்பந்தமா தான் கார் விற்க போறேன் வாகனம் விற்க போறேன் போட்டதன் பின்னர் உடனடியாக எங்களை தொடர்பு கொண்டிருந்தார். அப்ப அர்ஜுனா எனக்கு பக்கத்துல நின்றவர், நான் சொன்னேன், அவர் சொன்னார் நீங்கள் ஒரு மூன்று பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட துறப்புங்கோ, நாங்கள் 5 பவுன் 10 பவுனா போட்டு அர்ஜுனாவுடைய தேவையை நிவர்த்தி செய்கிற அளவுக்கு நாங்கள் பணம் போடுவோம், அது பெருசா வருமென்று. அப்ப நான் அர்ஜுனாவை சொன்னேன், இங்க வாங்குவ அர்ஜுனா, நான் இதுல உள்ளுக்கு வர விரும்பலையா இந்த பணம் சம்பந்தப்பட்ட விடயம், நீங்கள் ஒரு அக்கௌண்டன்ட் ஒரு ப்ரொஃபஸரோ ஒரு லெக்சரர் மற்றது நீங்கள் மூன்று பேரும் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட துறவுங்க, நாங்கள் அதை கிரியேட் பண்ணி அதை செய்வோம் என்று. இந்த பணத்திற்காக உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை போய்கொண்டிருக்கு. அப்ப அதுக்காகத்தான் சொன்னான் அர்ஜுனாக்கு, அர்ஜுனா நீங்கள் மூன்று பேர் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட துறந்து அதை கவனமா அந்த காசு எடுங்கோ, அதுதான் நல்லதாகவும் இருக்கும் சிறப்பாக. அது எத்தனை கோடி வந்தாலும் அது பிரச்சனையில் அந்த மூன்று பேர் சேர்ந்த அக்கௌண்ட்டுக்கு விரட்டும், அப்போ உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை செலவழிக்கலாம், அதில் ஒரு வெளிப்பட தன்மை இருக்கும்,
அப்ப அந்த அந்த அக்கவுண்ட்ல இருந்தே நாங்கள் அனைத்துக்கும் செலவழிக்கலாம். ஆகவே அந்த புலம்பெயர் தேசத்துல உள்ள எவருமே பிரச்சனைப்படாம தேவைப்பட்ட அந்த அக்கவுண்டுக்கு காசு அனுப்பணும். தட்ஸ் இட். அது இங்கேயே உருவாக்கப்பட்டு இங்கேயே கட்டுப்படுத்தப்பட்டு இங்கேயே அது செயற்பட வேலைதான் இருக்கும். அங்கே ஆகவே புலம்பெயர் தேசங்கள்ல எங்களோட சொந்தங்களுக்குள்ள நாங்கள் பிரிவு ஏற்படுத்தி அவைய சண்டை பிடிக்க விடாமல் அவையின் மனமுறிவை விடாமல் எல்லாற்றின் ஆதரவும் இந்த அக்கவுண்டுக்கு பணம் பெறுவதனூடாக சிறப்படை. இந்த விடயங்களிலே இப்பொழுது தம்பி தம்பிராசா அவர்கள் அவருடைய நிலை என்ன? அர்ஜுனாவை பொறுத்தவரையில் தம்பி தம்பிராசா யார்? அர்ஜுனா எந்த சந்தர்ப்பத்திலும் பாதிக்கப்படாமல் அவருக்கு ஒரு பாதுகாப்பாக களத்துல இருக்கிறவர் தான் தம்பி தம்பிராஜா. அதாவது இந்த பணக்கொடுக்கல் வாங்கல் என்பது அர்ஜுனா என்பவர் தானாக முன்வந்து அக்கவுண்டை துறந்து தண்டோ நேரடி கண்காணிப்புல செய்யலாம், அல்லது அதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற ப்ரொஃபஸரோ ஓய்வு பெற்ற அக்கவுண்டனோ இணைச்சு அவர் அதை மேற்கொண்டு கவனமாக செய்யப்படலாம். ஏனென்றால் இது ஒரு நீண்ட கால அர்ஜுனாவின் அரசியல் பயணத்துக்கும் ஒரு மரியாதைக்குரியதாகவும் ஒரு கௌரவத்துக்குரியதாகவும் அது இருக்கும். ஏன்னா மற்றவர்கள் எல்லாரும் போட்டடிச்சு போட்டு போயிடுவோம். அப்ப அதுக்காக நான் அந்த அந்த ஏரியாவுக்குள்ள நான் எப்பவுமே போக விரும்பவில்லை. நான் என்னால இயன்ற என்னால முடியுமான அர்ஜுனாவின் உயிருக்கோ அவருடைய அரசியல் நடவடிக்கைகளுக்கோ பாதகம் ஏற்படுகின்ற அந்த சூழ்நிலையில அவருக்கு பாதுகாப்பா இருக்கு. அவருடைய அரசியல் பயணம் சிறப்படைய வெற்றியடைய ஒரு வருங்கால இளைஞர்களை ஒன்று சேர்த்து எங்களுடைய அரசு எங்களுடைய மக்களின் பாதுகாப்பை ஜனநாயக ரீதியிலான ஒரு ஒரு சுதந்திரமான வாழ்வை உறுதிப்படுத்துறதுக்கான வழிவகையில நான் அவரோட ஒருங்கிணைந்து செயற்படுவேன். ஒரு தமிழனாக அர்ஜுனா அரசியலுக்குள் வருகிறார், இளையவர்களை கொண்டு வர இருக்கிறார், கற்றறிந்தவர்கள் அந்த சபைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு பயணிக்கிறார். அது எல்லாம் வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. ஆனால் தமிழ் தேசியம் சம்பந்தமான அறிவு அல்லது சிந்தனை என்பது இந்த அளவுக்கு அர்ஜுனாவுக்கு இருக்கிறது? தமிழ் தேசியம் சார்ந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய விடயங்களை அவர் இனிவரும் காலங்களில் அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும். இந்த பொது வேட்பாளர் போன்ற விடயங்களை பற்றியெல்லாம் அவர் கருத்துக்களை சொல்லி வந்திருந்தார். ஆகவே அவர் எந்த வகையில் இந்த அரசியல் களத்தில் பயணிக்கப் போகிறார், பயணிப்பார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? நீங்கள் அர்ஜுனாவை பார்த்து அர்ஜுனா ஒரு ஏமாளி, ஏமாந்து போயிடுவான் அப்படி என்றும், அப்படி யாராவது கேள்வி கேட்க வந்தால் அர்ஜுனா புன்சிரிப்போட அதை கடந்து செல்றார். ஆகவே நான் 100% நம்புறேன், இந்த வலிகளை எல்லாம் சுமந்து இந்த வேதனைகள் எல்லாம் அனுபவித்து வந்த ஒரு உயிர் தான் இந்த அர்ஜுனா. ஆகவே அர்ஜுனா தமிழ் தேசியத்தை கடந்து தமிழ் தேசிய மக்களின் சுதந்திர வாழ்வை கனவில் அந்த கருத்தில் எடுக்காமல் ஊழலை மட்டும் வெளிக்கொணர்ற ஒரு நபராக ஒருபோதும் இருக்க மாட்டார். அவர் நிச்சயமாக எங்கட மக்களின் எதிர்பார்ப்பு, அவர் அடிக்கடி சொல்லுவார், காத்தாகி போன அந்த எங்கட ஆத்மாக்களின் அந்த உணர்வுகள், அவர்களுடைய கனவுகள், இதெல்லாத்தையும் கவனமாக கையாண்டு அதை வெளி அதை அது அதோட பயணிக்கிறதுக்காகத்தான் நான் அர்ஜுனாவை பின்தொடர்கின்றேன், அர்ஜுனாவுக்கு பக்கத்தில் இருக்கின்றேன். அதுதான் அதுக்காகத்தான் நான் அர்ஜுனாவுடைய இருக்கிறேன். அதுதான் எங்களுடைய கனவு. அது எங்கள் நாங்கள் எல்லாம் 64 வயசு தாண்டிட்டோம். நாங்கள் கனவு கண்டு பிரயோசனம் இல்லை. எங்களோட வருங்கால சந்ததி கனவு காணும். அந்த வருங்கால சந்ததியிட்ட நாங்கள் அந்த கனவையும் அந்த அனைத்து பொறுப்புகளையும் இப்பவே பாரம் கொடுத்து அவர்களை இள வயதிலேயே களமாட களத்துல கொண்டு வந்து விட்டுட்டு போவோம். நாங்கள் 18 வயசுல 19 வயசுல பொடியனுக்கு இளைஞர்களை ஆயுதம் ஏந்து வச்சாங்க. அது என்ன அரசியலை எப்படி 60 வயசு கிழவன் ஏந்த முடியும்? அந்த அரசியலையும் 18 வயசு இளைஞன் தான் ஏந்தணும். அப்ப அந்த 18 வயசுல அரசியலுக்கு வந்த இளைஞன் தான் 20-25 வயசுல ஒரு எப்படி அதாவது தீபனாகவோ அல்லது எங்கட எத்தனையோ பெரிய தளபதிகளாக வெறந்த அப்ப அதுதான் தளபதிகள். ஆகவே அந்த இள வயது தளபதிகள் தான் அரசியலிலும் பெறணும். மற்ற எல்லாரும் ஒருத்தரும் வெளியில போகத்தில், நீங்கள் எல்லாம் மூத்தோர்கள், இவர்களை வழி நடத்துற என்னை போல வழி நடத்துற ஒரு ஆளுமைகளாக அவர்களுக்கு பக்கத்திலே இருந்து
உங்களோட கனவை நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் களமாடி என்னத்துக்காக களமாடினீங்களோ அந்த கனவை இவர்கள் மூலம் நிறைவேற்ற நீங்க முயலும். அதுதான் சரியானது. தர்மத்துக்காக போராடிய ஒருவனை அதர்மக்காரர்கள் சட்டத்தால் இப்பொழுது அடக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலாகத்தான் பார்க்கிறோம். ஆகவே எதிர்காலத்தில் இந்த தர்மத்தை நிலைநாட்ட தம்பி எந்த வகையில் பயணிக்கலாம்? ஏனென்றால் இன்றைக்கு அதர்மம் தலை தூக்கி நிற்கிறது என்ற ஒரு மனத்தாங்கல் தான் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. ஏனென்றால் ஊழல்கள் அல்லது அந்த விடயங்களை செய்பவர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக அதிகார ரீதியாக பலரை உள்வாங்கக்கூடிய சக்தி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இதை போராட தம்பிக்கு இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு, உலகளாவிய தமிழர்களுடைய ஆதரவு என்பது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதை எந்த அளவுக்கு சாதுரியமாக தம்பி பயன்படுத்துவான், பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய கருத்தை நிறைவாக சொல்லி நாங்கள் இந்த சந்திப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். நாங்கள் தமிழ் தேசியம் சார்ந்து எங்களுடைய தமிழ் மொழி பேசுகின்ற தமிழ் மக்கள், இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் மக்களும் ஒற்றுமையாக எங்களுடைய உரிமைகளை, எங்களுடைய உயர்ந்த இறைமைகளை உறுதிப்படுத்தி வாழ்வதற்காக வருங்காலத்தில் எங்களுடைய இளைஞர்களோட, எப்படி நான் கூறினோம், 18 வயசு இளைஞர் ஆயுதம் ஏந்திருவான் என்றால் அரசியலிலும் அந்த 18 வயது இளைஞன் வந்து எங்களை ஆள அந்த எங்களுடைய அரசியலை முன்னெடுத்து செல்ல அதற்குரிய பாதுகாவலராக என்னோடு சேர்ந்து தமிழ் தேசியத்தில் பயணித்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து நாங்கள் இந்த இளைஞர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களாக, இளைஞர்களை பிரதேச சபை தலைவர்களாக, இளைஞர்களை எங்களை வழிநடத்தும் மன்னர்களாக, எங்களை ஆளுகின்ற எங்கள் மன்னர்களாக ஆக்குவதற்கு என்னால் இயன்ற அந்த பங்களிப்பை என்ற வயசோட்ட என்னாலதான் அவையோடு ஆக்கி பண்ணேனும், ஏன்னா எனக்குத்தான் அந்த உரிமை இருக்கும். அப்ப நான் தானே ஃப்ரெண்டா அவரோட டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப டென்னிஸ்வர் இருந்தாலும் தம்பி என்ன என்னோட டிஸ்கஸ் பண்ணிடும். ஈவன் ஜோன்தாசன் ஒரு தமிழ் அரசியல் சிறை கைதியை எடுத்து 1 சதக்காசம் வேண்டாம செய்து வருன்றது அது ஒரு பெரிய உயர்ந்த சேவை. அது யாருக்கு தெரியும்? சிம்பிளா நாங்கள் அவர் எதிராக இருந்து கதைக்கிறார் என்றதுக்காக அவரை சிம்பிளா போட உடைக்கிறார். இப்படி எல்லாரையும் அரவணைச்சு இளைஞர்கள் தான் சரி, அவர்கள் தான் எங்களை மன்னர்கள், அவர்கள் தான் எங்களை ஆளப்போகின்றவர்கள் என்ற அந்த அதை நான் உச்சமாக நான் கதைச்சு அவை எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்தி இந்த தமிழ் தேசிய பிறப்புல நாங்கள் அணிவகுப்போம். மிகுந்த மிகுந்த நன்றிகள் தம்பி தம்பிராசா அவர்களே. உலகெல்லாம் வாழ்கிற தமிழர்களுடைய சிந்தனைகளும் அல்லது அவர்களுடைய பங்களிப்புகளும் சரியான பாதையில் சரியான வழிநடத்தலில் தம்பி டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் பயணிக்கிற பொழுது நிச்சயமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தமிழர் நாம் ஒன்றாகி தாய் மண் காப்போம்.